வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் 4.0.4 அப்டேட்டில் இந்தியன் டிராஃபிக் மூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிராஃபிக் மூலம் எந்தெந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுற வரை ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வீடியோ பார்த்துருக்க எல்லோரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பா, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிராஃபிக் மூட பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேண்டுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த டிராஃபிக் மூடில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா, ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேம் ஒர்க் ஆகலை, அதாவது டிராஃபிக் மூடு ஒர்க் ஆகலை, அப்படி டவுன்லோட் பண்ணாலும் கேம்லேருந்து வெளியே வந்துடுது, விளையாண்டுருக்கும் போது அப்புறம் மேப் டவுன்லோட் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதனால் வருது, இதுக்கு எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். அதாவது பஸ் கேமில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபைல் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க கேம் சைட்லேருந்து, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபோல்டர், அதாவது டிராஃபிக் மோடும் தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதாவது ஓபிபி கூட கன்வெர்ட் ஆகி வரதுனால அவங்களால அப்டேட் பண்ணி இருக்கிற பக் இஷ்யூவை கிளியர் பண்ண முடியாது. நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னு தனி ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது அதில் உள்ள பக் இஷ்யூலாம் அவங்க திருப்பி பக் இஷ்யூலாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க, ஆனால் இப்போ ஓபிபிலே கன்வெர்ட் ஆகி வரதுனால அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து பஸ் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க, அதனால் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓபிபி தனியாக கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பக் இஷ்யூலாம் இருக்கும். அப்படியும் எனக்கு ப்ரோ எனக்கு பக் இஷ்யூலாம் இருக்குன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சாரி மெசேஜ் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதையும் தாண்டி ப்ரோ எனக்கு கேம்ஸ் ஒர்க் ஆகலை, சில பேருக்கு பார்த்திங்கன்னா கேம் இன்ஸ்டால் சொல்கிறீங்க, அதாவது திருப்பி நம்ம டெலிட் பண்ணிவிட்டு தான் நம்ம டிராஃபிக் மூலம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் சில பேர் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்கிறீங்க, அந்த பக் இஷ்யூலாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. அதாவது டிராஃபிக் மூடு அவங்க கிரியேட் பண்ணுற அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் கிளியர் பண்ணால் தான். இப்போ வாங்க இந்த டிராஃபிக் மூலம் எந்தெந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வெஹிக்கிள்ஸ் கிட்டட்ட கொடுத்துருவாங்க, ரொம்ப சூப்பரான வெஹிக்கிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லிவரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியரன்ஸாக இருக்கும் பாருங்கள். அதாவது முன்னாடி இருக்கிற பஸ்ஸெல்லாம் வெஹிக்கிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் லைட்டாக ட்ரிம்மாக தர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும், லிவரி ரொம்ப ஒரு சூப்பராகவே இருக்கும், லிவரிலாம் சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 7-8 பஸ்ஸு கிட்டட்ட க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாரி இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டிராஃபிக் மோடு. அதாவது எஸ்சிடிசி பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது, அதாவது ப்ளூ பஸ்ஸு, ஒயிட் பஸ்ஸு, அப்புறம் இந்த க்ரீன் பஸ்ஸு, இது ஒரு 3 எஸ்சிடிசி பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான டிராஃபிக் மோடு, நல்லாவே இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கேம் சைட்லேருந்து கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த அதாவது ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஸ்டேரிங் கலர் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் சவுண்டர் பார்க்கலாம், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது சவுண்டு, ஒரு அளவுக்கு ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க சவுண்டு. அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹாரன், இது பாருங்கள் செகண்ட் ஹாரன், அடுத்தது தேர்ட் ஹாரன் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் உள்ள ஹாரனு, அழுத்தி பிடிச்சினா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த பஸ்ஸு ஆஃப் அண்ட் ஆன் பண்ணும்போது நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த லோடிங் மேப்பு, அதாவது பஸ்ஸு கேம் நம்ம மேப் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லோடிங் மேப்பு, அப்புறம் கேம் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் சூப்பராக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரேஜ்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கரேஜை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க, கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான வீடியோவும் போகிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்க மாட்டது, ஆனால் தான் நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல, சரி நம்மளுக்கு டைமுக்கு வீடியோ போட முடியல, ரொம்ப ரிஸ்க் ஆகிடுது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது டிராஃபிக் மூடு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பஸ் இன்னும் 20 கேம் தான் டெலிட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுக்கிட்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது, டெலிட் பண்ணிவிட்டு தான் போ இந்த ப்ராசஸை பண்ணோம். அதனால் இப்போ வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட பஸ் இன்னும் 20 கேம் முதல்ல டெலிட் பண்ணிங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிராஃபிக் மோடு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சேனல் உள்ள வரும். அந்த சேனல் உள்ள வந்தீங்கன்னா பஸ்ஸஸ் 4.0.4 மோடு ஏபிகே ப்ளஸ் ஓபிபி இந்தியன் டிராஃபிக் மோடு V4 பை டீம் KBRன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே லிங்க் இருக்குது பாருங்கள், அந்த லிங்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சேனலுக்குள்ளே போகிறோம், அந்த நெக்ஸ்ட் சேனல் சாரி நெக்ஸ்ட் வெப்சைட் உள்ள வரும், அந்த வெப்சைட் உள்ள வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவர் கிடைக்கல, அந்த வெப்சைட் உள்ள அந்த நெக்ஸ்ட் வெப்சைட் உள்ள வந்த பிறகு கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டே வாங்க. தள்ளி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரிஜினல் லிங்க் ஏபிகேன்ட்ருக்கு பாருங்கள், இந்த ஏபிகே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஷேர் மோடு லிங்க் கேட்கும், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஒரு 6 செகண்ட் ஓடும். நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருந்தா சொல்லி கொடுத்துருப்போம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் இந்த ஷேர் மோடு. இல்லை திருப்பி டவுன்லோட் டச் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள்.
டச் பண்ணிங்கனா லோட் ஆகி கட் ஆகும், கேன்சல் ஆப்ஷன் கொடுங்க. கேன்சல் ஆப்ஷன் கொடுத்த பிறகு திருப்பி கேட்குது, திருப்பி அதே மாரி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், டவுன்லோட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5-6 செகண்ட் ஒரு அவரும் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிட்டு அடுத்த டச் பண்ணிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க. நான் ஏன் கடகரன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்க மாட்டது. இப்போ டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் கொடுங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெளில வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஓபிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். அதான் டிராஃபிக் மோடு பார்த்தீங்கன்னா தனியாக ஃபைலில் இருக்காது, உங்களுக்கு ஓபிபிலே ஆட் ஆகி வந்துடும். திருப்பி அதே மெத்தடில் தான் டவுன்லோட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ட் வச்சுரு அப்ளிகேஷன் உள்ளே வந்திருக்கு. உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது இதில் தான் இருக்கும். ஆனால் நான் காப்பி பண்ணி வேறு ஃபோல்டரில் போட்டுக்கிறேன், இதிலே வச்சுட்டு கூட இந்த டிராஃபிக் மோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஒர்க் ஆகும். நான் சொல்கிற மெத்தடை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் புரியல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ராக் பண்ணி வச்சுருந்தேன், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியணுமென்னு. டச் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிகே, ஏபிகே பார்த்தீங்கன்னா கேம் ஃபைல். இதை டச் பண்ணிங்கன்னா கேம் இருக்குது பார்த்தீங்களா, கேமை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்த பிறகு அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகலன்னு விட்டுறாதீங்க. அப்படியே வீடியோ பார்த்து தான் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கப்பா. ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துட்டு அலோ ஆப்ஷன் கேட்டு கேம் உள்ளே போகாது, ஓகே பேஜ் வந்துடும். அப்படியே வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிராஃபிக் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ டிஎன் டிராஃபிக் மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி இதான் பார்த்தீங்கன்னா ஓபிபி. இதை அழுத்தி பிடிச்சி கட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு உள்ளே போயிடுங்க, ஆண்ட்ராய்டு உள்ளே போனீங்கன்னா ஓபிபி போயிடுங்க. நான் சொன்ன ப்ராசஸ் படியே பண்ணுங்கள், நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது. நல்லா வீடியோ வாட்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ கேம் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது உள்ளே டச் பண்ணிங்கன்னா, நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியணுமேனு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இது எம்டியாக தான் இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுமே தான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ ஆட் பண்ண பிறகு இப்போ வந்து கேம் உள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் அப்புறம் கேம் உள்ளே வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகியிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன்ப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோட வரேன். டாடா, பை பை, சி யூ.